இன்னைக்கு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா பன்னீர். பன்னீர் வந்து பிள்ளைங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அந்த பன்னீரை வச்சு நிறைய டிஷ்ஷஸ் செய்யலாம். நாங்கள் வீட்டிலேயே பன்னீர் எவ்வளோ ஈஸியாக பண்ணலாங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். எப்போவுமே நாங்கள் வந்து பன்னீரை வந்து வீட்டிலே செஞ்சிடுறது. இன்னைக்கு பன்னீர் செஞ்சு பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்கிறது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கோங்க. இன்னைக்கு நாங்கள் ஒரு கேலன் 3¼ லிட்டர் பால் வச்சு பன்னீர் செய்ய போகிறோம். இதில் வந்து எந்த கெமிக்கலும் கிடையாது. பாலும் எலுமிச்சம்பழமும் மட்டும்தான் வச்சு வந்து பன்னீர் செய்ய போகிறோம். வேறு எந்த வினிகரோ மற்ற எந்த பொருளோ ஆட் பண்ணல நாங்கள். பால் ஊற்றியாச்சு. பால் கொஞ்சம் நல்லா கொதிச்சா போதும். இதில் பால் இந்த பாலில் வந்து தண்ணி இல்லைங்கிறதுனால பால் வந்து நல்லா கொதி வந்தால் போதும். தண்ணி கலக்காத பாலாக இருந்தால் பாலை சுண்ட வைக்காதீங்க. ஒரு கொதி வந்தால் போதும். தயிர் அளவுக்கு சுண்ட வச்சு தயிர் வர விடுற அளவுக்கு வேண்டாம். இப்போ இந்த ரெண்டு எலுமிச்சம்பழத்தையும் நம்ம கட் பண்ணி ஜூஸ் எடுத்து வச்சுக்கலாம். எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு கட் பண்ணிங்கன்னா சாறு வரும். நம்ம ஊர் பழத்துக்கெல்லாம் வந்து தேய்க்கலாம் வேண்டியதில்லை, சாறு ஆட்டோமேட்டிக்காக வரும். இங்கே கொஞ்சம் காயாக தான் இருக்கும். நல்லா புளிஞ்சு எவ்வளோ புளிய முடியுமோ அந்த அளவுக்கு புளிஞ்சு சாறு எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே புளிய முடியாது. நம்பூரில் பாருங்கள் பழத்தில் எவ்வளோ இது வரைக்கும் புளியலாம். இங்கே அது மாதிரி புளிய முடியாது. வர்ற வரைக்கும் புளிஞ்சு எடுத்துக்க வேண்டியதுதான். எவ்வளோ தான் எல்லாத்தையும் பார்த்தாலும் நம்பூர் தான் நமக்கு பெஸ்ட்டாக தெரியுது. கரண்டியை போட்டு திண்டிக்கிட்டே இருங்க. பால் அப்படியே விட்டிங்கன்னா பால் வந்து ரொம்ப திக்காக இருக்கிறதுனால அடி பிடிச்சிரும். அதனால் இப்போ பால் நல்லா கொதி வந்துருச்சு பாருங்க. கரண்டியை போட்டு கலக்கிக்கிட்டே தான் இருக்கும். கண்டினியூஸாக கலக்க வேண்டியதில்லை. கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ கிண்டி விடுங்க நீங்கள். இல்லாட்டி வந்து அடி பிடிச்சிரும். பால் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. இந்த டயத்தில் லெமன் ஜூஸை ஊற்றி நம்ம ரெடி பண்ணிடலாம். பால் நல்லா நுர வருது பாருங்க, பொங்குற மாதிரி நுர வருது பாருங்க. கொதிச்சு அந்த நேரத்தில் இந்த ஜூஸை ஊற்றிடலாம். ஜூஸ் ஊற்றுனீங்கன்னா திரி திரியே ஆகிடும். இந்த டயத்தில் அடுப்பை கம்மி பண்ணிக்கோங்க. லெமன் ஜூஸ் ஊற்றுங்க. அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுக்கிட்டு லெமன் ஜூஸ் ஊற்றி நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கும். அடுப்பு நிதானமாக எரியட்டும். பால் அப்படியே திரிஞ்சு வரும். பால் கொதிச்சுட்டு இருக்கு பாருங்க. தெரியுது பாருங்க, அந்த மாதிரி திரிஞ்சு வரும். ஃப்ளேமை கொஞ்சம் மீடியம்ல வச்சு கிண்டிக்கிட்டே இருங்க.
அடுப்பு ரொம்ப எரியவும் கூடாது ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது நடுத்தரமாக எரியட்டும் ரொம்ப ஈஸி பாருங்க நம்ம வீட்டிலே செய்யறதுனால இதில் எந்த கெமிக்கலும் கிடையாது பிள்ளைங்க உடம்புக்கும் நல்லது ரெண்டு லெமன் பத்தலை மறுபடியும் இன்னொரு லெமனை நாங்கள் செஞ்சுக்கிட்டோம் அஞ்சு நிமிஷம் தான் டைம் திரிஞ்சு வர்றதுக்கு இங்கே பாருங்க இப்படி திரிஞ்சு வருது அஞ்சு நிமிஷம் கூட வேண்டியது இல்லை ரெண்டு நிமிஷம் போதும் இப்போ பாருங்க நல்லா தெரிஞ்சு வந்திருக்கு தண்ணி தனியாக பால் தனியாக வந்துருக்கு இதை ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இறக்கி வச்சிடணும் அதுக்கப்புறம் நம்ம அந்த துணியில் போட்டு வடிகட்டணும் பன்னீர் நம்ம வீட்டிலேயே செஞ்சோன்னா ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றலாம் கடையில் வாங்குறதுலாம் எவ்வளோ நாள் முன்னாடி செஞ்சது என்னங்கிறது நமக்கு தெரியாது இது மில்க் ப்ராடக்ட்டுங்கிறதுனால ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு இருக்குது அதனால் நீங்கள் வந்து வீட்டிலே செய்யுங்க இது மில்க் ப்ராடக்ட்டுங்கிறதுனால சீக்கிரம் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிட்றது நல்லது இப்போ பாருங்கள் தண்ணி தனியாக அந்த பன்னீர் தனியாக எல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு அவ்வளோதான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பன்னீர் ரெடி ஆகிடும் இப்போது நல்லா இது தண்ணி புழிஞ்சாச்சு ஒரு ஸ்கொயர் ஷேப் வந்துருச்சு இது மேலே வெயிட்டான பாத்திரம் ஒன்று வச்சிடணும் நல்ல வெயிட்டு ஏதோ ஒரு வெயிட்டை தூக்கி வச்சிடணும் நாங்கள் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அது மேலே அப்படியே வச்சிடணும் இப்போது வெயிட் போட்டு ப்ரெஸ் பண்ணி வச்சுருந்த பன்னீர் எப்படி வந்திருக்குங்கிறத பார்க்க போகிறோம் சூப்பரா நல்லா பொறுமையாக கட் பண்ணுங்கள் நல்ல ஷார்ப்பான கத்தி வச்சு கட் பண்ணுங்கள் ஒரு டிஷ்ஷுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ தேவையோ அதை ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணுங்கள்
அப்பதான் வந்து உங்களுக்கு வந்து கை வச்சு எடுக்காம அப்படியே போடுறலாம். கை வச்சு எடுத்துட்டீங்கன்னா அது கெட்டு போயிடும். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா ஒரு 1 வீக் வச்சுக்கோங்க, அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா 1 மாதத்துக்கு கூட வச்சுக்கலாம். அதுக்கு மேலே வச்சுருக்க மாட்டோம், பன்னீர் இருந்தால் நம்ம குக் பண்ணிடுவோம். நல்லா அழகா சதுரமான இதுல வந்து பிரஸ் பண்ணீங்கன்னா ஸ்கொயரா வரும். இது பாருங்க, 3 பாக்ஸ் ஃபுல்லா வந்திருக்கு. இது 3 டைம்ஸ் நம்ம டிஷ்ஷஸ் செய்யலாம். பன்னீரை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல போடுங்க.